டேய் அருண், பத்திரிக்கை எல்லாம் எடுத்து வச்சிட்டியாடா? யா எடுத்தாச்சு. என்னங்க, கொஞ்சம் சீக்கிரம் வாங்க, நேரம் ஆயிடுச்சுல, கிளம்பணும். இதோ வர வரேன். டேய் எடுத்து குடுறா, குடுறா. போலாம் போலாமா? ஆ வாங்க வாங்க வாங்க. என்னங்க, பிரியா அம்மா வந்திருக்காங்க. இதை பாருங்க, நான் பிரியாவோட அம்மா இல்ல, ரம்யாவோட அம்மா. இவதான் என் பொண்ணு ரம்யா பிரியா. என்ன ஆண்டி, அடிக்கடி பொண்ணுங்களை மாத்திட்டே இருக்கீங்க. முதல்ல பிரியா அம்மான்னு சொன்னீங்க, இப்போ ரம்யா பிரியா அம்மான்னு சொல்றீங்க. சரி ஓகே, நீங்க ரெண்டு பேருக்கும் அம்மாவா இருந்து போங்க. ஏங்க என்ன விஷயமா வந்திருக்கீங்க? ஏற்கனவே பிரியாவை உங்க பொண்ணுன்னு காட்டி ஒரு பெரிய பிரச்சனை பண்ணிட்டீங்க, இப்போ ரம்யா தான் என் பொண்ணுன்னு சொல்றீங்க. அடுத்தது என்ன பிரச்சனை பண்ண போறீங்க? பிரச்சனை எங்களால இல்லைங்க, உங்களால தான். நான் என்னமோ பிரியாவை என் பொண்ணுன்னு சொன்னது உண்மைதான், அதுக்காக நான் உங்ககிட்ட மன்னிப்பு கூட கேட்டுட்டேன். ஆனா இப்ப தொடர்ந்து பிரியா குடும்பத்துக்கு நீங்க தான் பிரச்சனை பண்ணிட்டு இருக்கீங்க. குடும்பமா சேர்ந்து பிரியா குடும்பத்துக்கு நீங்க பிரஷர் கொடுத்துட்டு இருக்கீங்க. அந்த பொண்ணை ரொம்ப கார்னர் பண்ணிட்டு இருக்கீங்க. பிரியா உங்க பையனை பிடிக்கலன்னு தெளிவா சொல்லியும் மூணு பேருமா சேர்ந்து போய் அவ மனசு மாத்தலான்னு ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க. பிரியாவுக்கு நிச்சயதார்த்தம் நடந்துருச்சுன்னு தெரிஞ்சோ வம்படியா நீங்க அவங்க வீட்டுக்கு போய் தட்டை மாத்திருக்கீங்க. இதனால வருண பிரியாவும் ஏ மேல வருத்தத்துல இருக்காங்க. இத பாருங்க, தயவு செஞ்சு பிரியாவோட மனசை கஷ்டப்படுத்துற மாதிரி நடந்துக்காதீங்க. ஏமா, தப்பெல்லாம் உங்க மேல வச்சுக்கிட்டு பிரியா எங்க மருமகளா வரணுங்கிறதுக்காக நாங்க என்னமோ தப்பு பண்ண மாதிரி பேசுறீங்க. எங்களுக்கு இப்படி ஒரு இக்கட்டான சூழ்நிலையை ஏற்படுத்தினதே நீங்க தான். நீங்க என்னமோ நல்லவங்க மாதிரி நாடகம் ஆடுறீங்க. இங்க பாருங்க, நீங்க சொல்ற மாதிரி நான் நாடகம் எல்லாம் ஆட வரல. பிரியாவை அருணுக்கு பிடிச்சு போக நானும் ஒரு காரணம் ஆயிட்டேன். அதுக்காக நானும் என் மகளும் ஒரு முடிவு பண்ணிதான் உங்க வீட்டுக்கு வந்திருக்கோம். நான் சொல்றத கொஞ்சம் பொறுமையா கேளுங்க. சொல்லுமா, இப்ப என்னதான் சொல்ல வர்றீங்க? அன்னைக்கு உங்க பையன் அருண் எங்க வீட்டுக்கு பொண்ணு பார்க்க வந்தப்போ பிரியாவை பார்க்காம என் பொண்ணு ரம்யாவை பார்த்திருந்தானா, இந்நேரம் உங்க பையனுக்கும் என் பொண்ணுக்கும் தான் கல்யாணம் நடந்திருக்கும். இப்போ என்ன சொல்ல வரீங்க? உங்க பொண்ணு ஓடி போயிட்டா, இப்போ மறுபடியும் வந்துட்டா, நீங்க இவ்வளவுதானே பொண்ணு பார்க்க வந்தீங்க, இவளையே கல்யாணம் பண்ணிக்கோன்னு சொல்ல வரீங்களா? இங்க பாருங்க, எனக்கு பிரியாவை தான் ரொம்ப பிடிச்சிருக்கு. கல்யாணம் ஒன்று நடந்தா அது எனக்கும் பிரியாவுக்கும் மட்டும்தான். உங்க பொண்ணு ரம்யாவை எனக்கு சுத்தமா பிடிக்கவே இல்ல. ஹலோ 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 மிஸ்டர் அருண், என்ன உனக்கு பிடிக்கலையா? ஆனா பிரியாக்கு மட்டும் உன பிடிச்சிருக்கா? கட்னா அவளை தான் கட்டுவேன்னு ஒத்த கால்ல நிக்கிற நீ எப்படி பிரியாவை அடாவடித்தனமா கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிறியோ, அதே மாதிரிதான் நானும். என்ன பிடிக்காத உன்ன நீ குறிச்ச முகூர்த்தத்திலே கல்யாணம் பண்ணி காட்டுற பாக்குறியா? என்ன, அம்மாவும் பொண்ணும் தாலி கட்டுறத பத்தி சவால் விட்டு போக வந்த மாதிரி தெரியுது. நான் யார் கழுத்துல தாலி கட்டணும்னு நான் தான் முடிவு பண்ணும். ஓம் கழுத்துலையா இல்ல பிரியா கழுத்துலையா? எனக்கு பிரியா கழுத்து ரொம்ப பிடிச்சிருக்கேன். இத பாருங்க, உங்ககிட்ட சொல்ல வேண்டியதை நான் சொல்லிட்டேன். இதுக்கு மேலேயே நீங்க பிரியாவை டிஸ்டர்ப் பண்ணீங்கன்னா அப்புறம் நான் போலீஸ்க்கு போக வேண்டியிருக்கும். என்ன மிரட்டுறீங்களா? உங்களால முடிஞ்சதை பண்ணிக்கோங்க. நான் இப்ப கூட பிரியா வீட்டுல பத்திரிக்கை வைக்க தான் போறேன். நீங்க போலீஸ் ஸ்டேஷன் இல்ல ஹைகோர்ட்டுக்கே போனாலும் பிரியா தான் எங்க வீட்டு மருமக, இதை யாராலும் மாத்த முடியாது. ஹலோ ஹலோ, இங்க பாருங்க, மொத்த தப்பும் என் மேலதான். எங்க அம்மா மேல துளி கூட தப்பே இல்ல. நீங்க பொண்ணு பார்க்க வந்தப்ப நான் வீட்டுல இல்லாம போயிட்டேன். ஒருவேளை நான் வீட்டுல இருந்திருந்தா நீ என்ன ஓகே சொல்றியோ இல்லையோ நான் உன்ன ஓகே பண்ணிருப்பேன். ஆளு ஹேண்டசமா தான் இருக்க, மிஸ் பண்ணிட்டேன், பரவாயில்ல விட்டு. எங்க அம்மா அவங்க மானத்தை காப்பாத்துறதுக்காக பிரியாவா அவங்க பொண்ணுன்னு சொல்லிட்டாங்க. நீங்களும் அதை நம்பி பொண்ணு பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டீங்க. உங்களுக்கு மட்டும் பிடிச்சா போதுமா? பிரியாக்கு தான் உங்களை பிடிக்கல, விட்டுட்டு போக வேண்டியதுதானே? பிரியா எங்க அம்மாக்கு மகளா இருப்பான்னு நினைச்சுதானே பிடிச்சிருக்குன்னு சொன்னீங்க? ஹலோ, கொஞ்சம் நிறுத்துறீங்களா? பிரியாவை உங்க அம்மாவோட மகளா பாக்குறப்போ எனக்கு பிடிச்சிருந்துச்சு. இப்ப அவ அம்மாவோட மக இல்லன்னு தெரிஞ்சோன்னே எனக்கு இன்னும் ரொம்ப பிடிச்சிருக்கு. பிரியாவை பிடிச்ச விஷயத்துல நாங்க ஏழை பணக்காரின்லாம் பாக்கல. மொத்தத்துல பிரியாவை எனக்கு பிடிச்சிருக்கு. நான் கட்னா பிரியா கழுத்துல தாலி கட்டுவேன். ஹலோ, இங்க பாருங்க, நீங்க இப்படி எல்லாம் பேசக்கூடாது, ரொம்ப அராஜகமா இருக்கு. பொண்ணோட விருப்பம் இல்லாம நீங்க தாலி கட்டுறேன்னு சொல்றதே தப்பு. நீங்க இப்படி பேசுனீங்கன்னா நிச்சயமா நீங்க பிரியா கழுத்துல தாலி கட்ட முடியாது.
ஏன்னா நீங்க பொண்ணு பார்க்க வந்தது என்ன, அதனால நீங்க ஏன் கழுத்துல தான் தாலி கட்ட வேண்டியது இருக்கும்? பாக்கலாமா யார் யார் கழுத்துல தாலி கட்டுறான் பாக்கலாமா? சவாலா? சவால். சேலஞ்சா? சேலஞ்ச். எங்க வீட்டு பொண்ணு நீங்க எது கூப்பிடுறீங்க? எங்க வீட்டு பொண்ணுக்கும் உங்களுக்கு என்ன சம்பந்தம்? அந்த எந்த சம்பந்தமும் இல்ல. இனிமே இந்த வீட்டு பக்கமே நீங்க வரக்கூடாதுன்னு உங்களுக்கு தெளிவா எடுத்து சொல்லிருக்கேன்ல. அப்படி இருக்கும்போது திரும்ப திரும்ப வந்து தொந்தரவு பண்ணிக்கிட்டே இருந்தா அர்த்தம் உங்களுக்கு ஒரு தடவை சொன்னா புரியாதா? ஏங்க என்னங்க பேசுறீங்க? நிச்சயதார்த்தம் பண்ண கையோட அப்படியே விட்டுட முடியுமா? பத்திரிக்கை அடிக்கணும், துணிமணி வாங்கணும், தாலி செய்யணும், இந்த மாதிரி எவ்வளவு வேலை இருக்கு? இதையெல்லாம் சம்பந்தி வீட்டுல கலந்து தானே செய்யணும், அதுக்காக தானே வந்திருக்கோம். ஆமா பிரியா, எங்க உன் மருமக வேலைக்கு போயிருக்காளா? இங்க பாருங்க, எங்ககிட்ட கோடிக்கணக்கான சொத்து இருக்கு. கல்யாணத்துக்கு அப்புறம் எங்க மருமகளை வேலைக்கு போக வேண்டாம்னு சொல்லுங்க. ஓகே, இங்க பாருங்க, முதல்ல நாங்க எதுக்கு வந்திருக்கோன்னு கேட்க மாட்டீங்களா? சரி, நீங்க கேட்க மாட்டீங்கன்னு தெரியும். எங்களோட கல்யாணத்துக்காக நாங்க பத்திரிக்கை அடிச்சிருக்கோம், அதை தான் கொடுக்கலாம்னு வந்திருக்கோம். இன்னும் முகூர்த்தத்துக்கு எண்ணி 10 நாள் தான் இருக்கு. கல்யாண தேதி கூட ஏற்கனவே நீங்க முடிவு பண்ண தேதி தான். அதே நேரம், அதே முகூர்த்தம், அதே கோயில். ஆனா மாப்பிள்ள மட்டும் வரும் இல்ல, என் பையன் அருண் தான் மாப்பிள்ள. ஏங்க உங்க மனசுல என்னங்க நினைச்சிட்டு இருக்கீங்க? நாங்க ஏற்கனவே கல்யாணம் ஃபிக்ஸ் பண்ணி பத்திரிக்கை எல்லாம் அடிக்க கொடுத்துருக்கோம். நீங்க என்னடா பத்திரிக்கை எல்லாம் அடிச்சு எடுத்துட்டு வந்திருக்கீங்க? எங்களை பார்த்தா உங்களுக்கு எப்படிங்க தெரியுது? பைத்தியக்காரங்க மாதிரி தெரியுதா? நாங்க ஏன் தம்பி அப்படி நினைக்க போறோம்? நீங்க வேற, நாங்க வேறையா? எங்களையே இப்படி பிரிச்சு பேசுறீங்க. நாங்களும் எத்தனையோ முகூர்த்தம் பார்த்தோம், எங்களுக்கு எதுவும் செட் ஆகல. சரி, நீங்க குறிச்ச முகூர்த்தம் தான் நல்ல முகூர்த்தமா இருந்துச்சு. சரி, அதே ஃபிக்ஸ் பண்ணி கல்யாண பத்திரிக்கை அடிச்சிட்டோம். சம்பந்தி வீட்டுக்காரங்க நீங்க, உங்களுக்கு முறையா பாதி பத்திரிக்கை கொடுக்கணும் இல்லையா? நாங்க அதான் கொடுத்துட்டு போலான்னு வந்தோம். என்ன எல்லாரும் அமைதியா இருக்கீங்க சம்பந்தி? பத்திரிக்கை பத்திரிக்கைனா சொல்லுங்க, இன்னும் 1000 பத்திரிக்கை அடிச்சு அனுப்பி வைக்கிறேன். பாருங்க, ஏற்கனவே நாங்க ரொம்ப பொறுமையா இருக்கோம். அப்படி இருக்கோங்கிற காரணத்துக்காகவே மேலும் மேலும் எங்களை சோதிக்காதீங்க. நாங்க ஏன் சம்பந்தி உங்க பொறுமையை சோதிக்க போறோம்? எங்க வசதிக்கு கல்யாணம் பண்ண உங்க வசதி இடம் கொடுக்காதுன்னு தான் நாங்களே உங்க லெவலுக்கு கீழே இறங்கி வந்திருக்கோம். கல்யாணத்தை கூட நீங்க நினைச்ச மாதிரி கோயிலே வச்சிருக்கோம். இங்க பாருங்க, ஏற்கனவே தாம்பூலத்தட்டை கொண்டு வந்து வச்சுட்டு போனீங்க, இப்ப பத்திரிக்கை எடுத்துக்கிட்டு வந்து எங்களை அசிங்கப்படுத்துறதுக்கு வந்திருக்கீங்களா? நாங்க எதுக்குங்க உங்களை அசிங்கம் பண்ண போறோம்? என் மருமக வீட்டை நான் அசிங்கம் பண்ணுவேனா? நாங்க சொல்றது உங்களுக்கு புரியலையா? நாங்க குறிச்ச அதே தேதியில அதே முகூர்த்தத்துல நீங்களும் பத்திரிக்கை அடிச்சுட்டு வந்து வம்பு பண்றீங்களே, இது நல்லா இருக்கா? இதனால எங்க பிரியாவோட வாழ்க்கை பாதிக்கப்படுங்கிறத கொஞ்சமா நினைச்சு பாத்தீங்களா? நான் லவ் பண்ற பொண்ணு என்னை விட தாலா அழகா நிறைய பணம் இருக்கிறவனா பார்த்து அவன் கூட ஓடி போயிட்டான். என் சாவு இந்த உலகத்துக்கு ஒரு எடுத்துக்காட்டா இருக்கட்டும். காசு பாதிக்கப்படும். நீங்க பிரியாவுக்கு கல்யாணம் பண்ண நாள் குறிச்சதும் முகூர்த்த தேதி முடிவு பண்ணதும் எங்களுக்கு எதுவுமே தேவையில்லை. என் பையன் முத முத பார்த்த பொண்ணு பிரியா, அவனுக்கு பிடிச்சிருக்கு. இனிமே அவன் மனசை மாத்திக்க முடியாது. பிரியாவுக்கு கல்யாணம்னா அது என் அருணோட தான், அதுல எந்த மாற்றம் இல்லைங்க. நாங்க நாளையிலிருந்து எல்லாருக்கும் பத்திரிக்கை கொடுக்க போறோம். என்னங்க என்ன பேசுறீங்க? ஒரே பொண்ணுக்கு ரெண்டு பத்திரிக்கை அடிச்சு ரெண்டு மாப்பிள்ளை பேரை போட்டு ஊர் ஊரா பத்திரிக்கை கொடுத்தீங்கன்னா யாருடைய வாழ்க்கை பாழா போறது? கோவப்படாதீங்க சம்பந்தி, யார் வாழ்க்கையும் பாழாகாது. பிரியாதான் என் மருமக,
என் பையன் கூட தான் அவளுக்கு கல்யாணம். வேற யாராவது தப்பா பத்திரிக்கை அடிச்சா அதுக்கு நாங்க பொறுப்பு இல்ல, அது எங்களுக்கு தேவையும் இல்ல. அவங்க வீட்டுல சொல்லி அதை நிறுத்த சொல்லுங்க, அதுக்கப்புறம் எல்லாம் சரியா போயிடும். இந்தாங்க பத்திரிக்கை எடுத்துட்டு போய் சாமி படத்துக்கிட்ட வைங்க. என் மருமக பிரியா வந்தா பத்திரிக்கை டிசைன் பிடிச்சிருக்கான்னு கேட்டு என் பையனுக்கு போன் பண்ண சொல்லுங்க. சரி, கல்யாண வேலை தலைக்கு மேல இருக்கு, நாங்க கிளம்புறோம், வரட்டுமா? வாடா. வர்றங்க சம்பந்தி, வர்றங்க வர்றங்க. என்ன, வருண் வீட்ல இருந்து பத்திரிக்கை வந்துருச்சா? மாடல் நல்லா இருக்கா? அத்தை மாமா நீங்க பாத்தீங்களா? அண்ணா அண்ணி எல்லாரும் பாத்தீங்களா? சுந்தரனா நீங்க பாத்தீங்களா? வருணுக்கு பதிலா அருண் தப்பா பிரிண்ட் ஆயிருக்கு. பிரியா, அது நம்ம வீட்டு பத்திரிகை இல்லம்மா, அருணோட அம்மா வேணும்னே வந்து வெச்சிட்டு போயிருக்காங்க. என்ன நீ இது, அவங்களை தட்டி கேட்க யாரும் இல்லைன்னு நினைச்சிட்டாங்களா? என்னம்மா பண்றது, அவங்க கூட சண்டை போடுற நேரமா இது? அவங்க பாட்டுக்கு வந்து பத்திரிகையை வச்சுட்டு போறாங்க. இது தூக்கி அவங்க மூஞ்சில அடிக்க வேண்டியதானே? சுந்தரனா நீங்களும் பாத்துட்டு சும்மா இருந்தீங்க? எனக்கு வந்த கோபத்துக்கு அவங்க உண்டு இல்லைன்னு பண்ணிருப்பாமா. வெளியில தெரிஞ்ச அசிங்கம் ஆயிடுந்தா நான் அமைதியா இருந்தேன். இனிமே நாம அமைதியா இருக்கிறதுனால நமக்கு எந்த பிரயோஜனமும் இல்ல. அவங்க வேணும்னே நம்மளை அசிங்கப்படுத்த பாக்குறாங்க, அவங்களை விட்டு வைக்க கூடாது. வாங்க போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம். அவங்க மனசுல என்ன நினைச்சிட்டு இருக்காங்க? நம்ம எல்லாம் ஏழையா இருந்தா கோழியா இருப்பாங்கன்னு நினைப்பா. என் கல்யாணத்துக்கு ரெண்டு பத்திரிக்கை அடிச்சு வெளியில கொடுத்தா என் நிலைமை என்ன ஆகும்? வாங்கண்ண, முதல்ல போலீஸ் ஸ்டேஷனுக்கு போலாம். பிரியா கொஞ்சம் இருமா, அவசரப்படாத. அவங்க இங்கே வந்துட்டு போனதுலேருந்து நாங்களும் இங்கே எல்லாரும் கொதிச்சு போய் தான் இருக்கோம். இருந்தாலும் இது உன் கல்யாணம் சம்மந்தப்பட்ட விஷயம் இல்லையா, அதனால அவசரப்பட்டு எடுத்தோம் கழுத்தனும் எந்த காரியத்தையும் செஞ்சிடக்கூடாதுமா. நாம கொஞ்சம் பொறுமையாக தான் இருந்தாகணும். அதுக்காக அவங்களை அப்படியே விட்டுற முடியுமா? எல்லா விஷயத்தையும் நாங்கள் வருண்கிட்ட ஃபோன் பண்ணி சொல்லிட்டோம்மா, அவர் எல்லாத்தையும் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டாரு. நீ ஒன்றும் டென்ஷன் ஆகாதம்மா, எக்காரணத்தை கொண்டும் கோவப்படக்கூடாதுன்னு வருண் சொல்லியிருக்காரு. கல்யாணம் கல்யாணம் கல்யாணம், யாருக்கு யார் கூட கல்யாணம்? பிரியா, அருண் அவன் அம்மா அப்பாவோட உன் வீட்டுக்கு வந்து பத்திரிக்கை வச்சுட்டு போனதை நினைச்சு நீ ஃபீல் பண்ணாத, எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். நீங்க இருக்கிற தைரியத்துலதான் நான் அமைதியா இருக்கேன். இருந்தாலும் அருணோட அத்துமீறல என்னால ஜீர்ணிக்கவே முடியல. அருணோட டிஸ்டர்பன்ஸ் ஸ்டாப் பண்ணனும். இப்ப என்ன, அருண் உன்ன டிஸ்டர்ப பண்ண கூடாது அவ்வளவுதானே? என் ஃப்ரெண்ட் போலீஸ் ஆபீசரா இருக்கான், அவங்க கிட்ட ஒரு வார்த்தை சொன்னா போதும் மொத்த குடும்பத்தையும் அள்ளிட்டு போயிடுவான். முதல்ல நானும் போலீஸ் கம்ப்ளைண்ட் பண்ணலாம் தான் நினைச்சேன், ஆனா எங்க வீட்டுல உள்ளவங்க போலீஸ்க்கு எல்லாம் போக வேண்டாம், அது நமக்கு தான் அசிங்கமா இருக்கும், இதை வேற விதமா சரி பண்ணலாம்னு சொல்லிட்டாங்க. அதனாலதான் நானும் விட்டுட்டேன். போலீஸ்கெல்லாம் போக வேண்டாம் வருண். நீ சொல்றது எனக்கு புரியுது பிரியா. இன்ஸ்பெக்டரா இருக்கவன் என்னோட ஃப்ரெண்டு, அவன் அருண் விஷயத்த தனிப்பட்ட முறையில பாத்துக்குவான், வெளியே யாருக்கும் தெரியாம பாத்துக்குவான். ஹாய் பிரியா. ஏய் பிரியா, நம்ம கல்யாண பத்திரிக்கை பார்த்தியா, டிசைன் எப்படி இருந்துச்சு? அந்த டிசைன் எஸ்பெஷலாக உனக்காகவே அதை பார்த்து பார்த்து ஓகே பண்ணேன்.
என் ஃப்ரெண்ட்ஸுங்க எல்லாருமே டிசைன் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குன்னு சொன்னாங்க. சரி அதெல்லாம் விடு. வாட் டு யூ ஃபீல்? இந்த டிசைன் உனக்கு பிடிக்கலன்னா சொல்லு. பிடிச்ச மாதிரி வேற டிசைன் பண்ணிக்கலாம். ஏய் ஏய் வேண்டாம், என் பிரியாவை டிஸ்டர்ப் பண்ணாத. பாஸ் நீங்க ஏன் இவ்வளோ டென்ஷன் ஆகுறீங்க? நான் ஏன் பிரியா கிட்ட பேசிட்டு இருக்கேன்? ஏய் ஓ பிரியான்னு சொல்லாத. பிரியா என்ன உன்னை கட்டிக்கிறேன்னு சொன்னாளா? அதெல்லாம் அவ சொல்லல, ஆனா அவளுக்கு என்ன பிடிக்கும்னு நான் நம்புறேன். இல்ல எனக்கு உங்களை பிடிக்கல பிடிக்கல பிடிக்கல. கேட்டல, இதுக்கு மேல நீங்க நிக்கலாமா? உன்னை பிடிக்கலன்னு பிரியா வெளிப்படையாவே சொல்லிட்டா. பேசாமங்கிறது போயிடு. பாஸ் இப்போ பிடிக்கலனா எப்பவுமே என்ன பிடிக்காதுன்னு அர்த்தம் கிடையாது பாஸ். கல்யாணத்துக்கு அப்புறம் என்னை கண்டிப்பாக பிடிக்கும். இது நடக்கும். இங்கே பார், நீயா முடிவு பண்ணி கற்பனை பண்ணி சந்தோஷத்தில் எதுவும் பேசிகிட்டு இருக்காத. உன் ஆட்டத்தை இதோட நிறுத்திக்கோ, இல்லைனா நீ எவ்வளோ பெரிய பணக்காரனாக இருந்தாலும் உன்னை போலீஸை சொல்லி லாடங்கட்ட வச்சிருவேன். புரிஞ்சுக்கோ பாஸ். சும்மா மிரட்டாதீங்க பாஸ். பிரியாவை நீங்களும் விரும்புகிறீங்க, நானும் விரும்புகிறேன். இப்போ என்ன, நீ பிரியாவோட மனசை கரைச்சி அவளை உன் பக்கம் வச்சிருக்க, அதே பிரியாவோட மனசை கரைச்சி அவளை என் பக்கம் எழுத்துட்டு வர எனக்கு கொஞ்சம் அவகாசம் தேவைப்படுது. அதுக்குள்ள அவசரப்பட்டு என்னென்னமோ பேசுறிய. வருண் வாங்க போலாம். இன்னொரு தடவை என் பிரியான்னு சொன்ன என்ன பண்ணுவ? கொலை பண்ணிட வேண்டா. நீ வா பிரியா போலாம். என்ன மேடம், அந்த அருண் வீட்டுக்கு போய் அருண்க்கும் பிரியாக்கும் நடக்கிற அந்த கல்யாணத்தை நிறுத்திட்டு வந்தீங்களா, இல்ல உங்க வீட்டுல போய் விருந்து சாப்பிட்டு வந்தீங்களா? நான் ஏற்கனவே உங்ககிட்ட படிச்சு படிச்சு சொல்லிட்டேன், அந்த அருண் எனக்கும் பிரியாவுக்கும் நடக்க இருக்கிற கல்யாணத்துல தலையிடவே கூடாதுன்னு சொல்லி. அவனுக்கு எவ்வளவு நெஞ்ச அழுத்தம் இருந்தா நீங்க எவ்வளவு சொல்லியும் அவன் பிரியா வீட்டுல போய் கல்யாண பத்திரிகை வச்சுட்டு வந்திருப்பான். இந்த எல்லா பிரச்சனைக்கும் காரணம் நீங்க தான். அதுக்கு நீங்களே ஒரு முற்றுப்புள்ளி வைங்க. இல்ல இதெல்லாம் என்னால முடியாது அப்படின்னு சொன்னா பிரியா கழுத்துல தாலி கட்டத்துக்கு பதிலா அவனை கொன்னுட்டு ஜெயிலுக்கு போறது கூட நான் தயங்க மாட்டேன். வருண் ஏன் இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கீங்க? அந்த அருண் தான் அடாவடித்தனமா நடந்துக்கிறான்னா நீங்களும் அப்படியா? அப்புறம் உங்களுக்கு அவனுக்கும் என்ன வித்தியாசம் இருக்கு? நீங்க அருணை கொலை பண்ணிட்டு ஜெயிலுக்கு போயிட்டா பிரியா நிம்மதியா வாழ்ந்துருவாளா? இதனால பாதிக்கப்பட போறது நீங்க தான். தயவு செஞ்சு அந்த மாதிரி ஒரு தப்பான முடிவை எடுத்துடாதீங்க. இனிமே பிரியா விஷயத்துல அருண் தலையிட மாட்டான். இதுக்கு நான் ஒரு முடிவு எடுக்கிறேன். மேடம் இப்படிதான் ஒவ்வொரு முறையும் சொல்றீங்க, ஆனா அந்த அருண் மறுபடியும் மறுபடியும் பிரியா கிட்ட பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருக்கான். ஹலோ மிஸ்டர் வருண். நான் இங்க வர்றதுக்கு முன்னாடி அருண் உங்களையும் பிரியாவையும் டார்ச்சர் பண்ணிருப்பான். இப்பதான் நான் வந்துட்டல்ல, அவனை எப்படி சமாளிக்கணும் எப்படி லாடம் கட்டணும்னு எனக்கு தெரியும். உனக்கும் பிரியாவுக்கும் தான் கல்யாணம் நடக்கும், நீ தைரியமா போ. மறுபடியும் பிரியா கிட்ட வந்து அருண் பிரச்சனை பண்ணானா அருண் என்ன கெடுத்துட்டான்னு போய் சொல்லுவேன். அவன் மேல பழிய போடுவேன், போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுப்பேன், அவனை தூக்கி உள்ள வைப்பேன். பிரியாவை அவன் கல்யாணம் பண்ணிக்க போற முயற்சிய தடுப்பேன். உனக்கும் பிரியாவுக்கும் கல்யாணம் பண்ணி வைப்பேன். ஏய் ஏய் ரம்யா, என்னடி பேசுற? என்ன பேசுறோன்னு தெரிஞ்சுட்டு தான் பேசுறியா? நீங்க ரொம்ப பொறுமையா போய்கிட்டு இருக்க. என்னோட பொறுமையை சோதிக்க வேணாம்னு அவங்ககிட்ட சொல்லுங்க. இப்ப நீங்க சொல்ற வார்த்தையை நம்பி நான் போறேன். இதுக்கு மேலேயே ஏதாவது ஒரு பிரச்சனை நடந்ததுன்னா நான் எடுக்கிற முடிவு வேற மாதிரி இருக்கும். நான் வரேன்.
விஸ்வா தனியா இருக்காரு, அத்தக்காரி வெளியில போயிருக்கா. இதான் நல்ல சான்ஸ். தனிமையில் இருக்கிற விஸ்வாவை எப்படியாவது நெருங்கிடணும். வணக்கம் மேடம்.